ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி. ஒவ்வொரு சண்டையும் நம்ம சேனலில் ஒவ்வொரு ரியல் லைஃப் ஹீரோஸை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அப்படி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, பொதுவாகவே நிறைய ஸ்கூலோட ஹெச்எம் கொஞ்சம் வயசானவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்ம ஹீரோ இந்த உலகத்தோட யங்கஸ்டான ஹெச்எம். தவறோட முழுக்கதையே பார்க்கலாம் வாங்க. ஸ்க்ரீனில் தெரியல, இவர் தான் நம்ம ஹீரோ பாபுரலி. இவர் வெஸ்ட் பெங்கால் இருக்க முர்ஷிதாபாத்ங்க ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு டீச்சர். பாபுரலிக்கு 2009 பிபிசி இந்த உலகத்தோட யங்கஸ்டான ஹெட்மாஸ்டருங்கிற பட்டத்தை தராங்க. அது மட்டும் இல்லாமல் பாபுரலி அவரோட 9 பாடம் எடுத்துட்டுருக்காரு. பாபுரலி அவரோட சின்ன வயசுலேயே ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவரோட ஊரான முர்ஷிதாபாத்தில் எந்த ஒரு ஸ்கூலுமே இல்லையா. அந்த ஊரில் இருந்த பசங்கள்லாம் பக்கத்து கிராமத்தில் இருக்க ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வந்தாங்களாம். ஸோ அப்போ தான் பாபுரலி அவரோட ஊரில் இருந்த ஸ்கூலுக்கு போகாத பசங்களுக்கு இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாடங்களை சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவரோட 9. அதுக்கப்புறம் அவரோட ஊரில் கிடைச்ச ஹெல்ப்பால் பாபுரலி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து இந்த உலகத்தோட யங்கஸ்டான ஹெச்எம்ஆவும் ஆகிட்டார். இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே தேவையில்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் இப்போ கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. பாபுரலியோட இந்த செயலை பாராட்டி இந்தியாவோட இங்கிலீஷ் சேனலான சிஎன்என் ஐபிஎனுங்கிற ஒரு சேனல் 2009 இவருக்கு ரியல் ஹீரோங்கிற விருது தராங்க. அதுக்கப்புறம் என்டிடிவிங்கிற சேனலும் இவருக்கு இந்தியன் ஆஃப் த இயருங்கிற விருதையும் தராங்க. ஸோ இந்த மாதிரி இவருக்கு இன்ன வரைக்கும் தொடர்ந்து விருதுகள் கிடைச்சிட்டே தான் இருக்குது. இதை விட பெருமையான இன்னொரு விஷயம் என்னென்னா, கர்நாடகா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் பியூசி இங்கிலீஷ் புக்கில் பாபுரலியோட கதையை சேர்த்துருக்காங்க. அதே மாதிரியே சிபிஎஸ்சியோட 10th புக்கிலையும் பாபுரலியை பற்றின ஸ்டோரி வந்திருக்கு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா மறக்காமல் டெய்லி டெய்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.